Today we have to see death of a partner. Okay, Vama. And the like a retirement badina para like a retirement in the event of the death of the partner, also the partnership relationship is terminated. But the difference is retirement usually takes place on the close of the accounting period, whereas death is sudden and may happen at any time. Retirement maadhiye dhaan procedure ellame. But inga death vandu angana retirement kandipa accounting period eppo close pandramo adu varaikkum iringa sir, adukapra retired aagunga nama sollalam. But inga death vandu apdi kedaiyadhu, it may be sudden illaya, eppanalum nadakkalam, nammalku theriyadhu. Paru, the accounting treatment in case of a death of a partner is similar to that of retirement. The balance amount due to the deceased partner is transferred to his executor's account and it carries interest at a 6% per annum from the date of the death to the date of the settlement. இந்த மாதிரி டைத்தில் அந்த டிசீஸ்டு பார்ட்னர்னால் என்ன அர்த்தம், யார் இறந்து போனாங்களோ அந்த இறந்து போனோட பார்ட்னர்ஸ்க்கு லீகலாக லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அவரோட பேர் தான் எக்ஸிக்யூட்டார்ஸ். இப்போ ஒரு மூணு பேர் ஏபிசி இருக்காங்கன்னா, ஏன்றவர் இறந்து போயிட்டார்னா அவருக்கு லீகலாக ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவர் பேர் தான் எனது எக்ஸிக்யூட்டார்ஸ், ஏஸோட எக்ஸிக்யூட்டார்ஸ் அப்படின்னு அர்த்தம். இல்லை பார், ரெண்டு பாயிண்ட் கண்டிப்பாக வந்து அட்டென்ஷன் பண்ணணும். ப்ராஃபிட் அப் டு த டேட் ஆஃப் த டெத், அப்புறமா ஜாயிண்ட் லைஃப் பாலிசி எதுவும் போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ப்ளஸ் ப்ராஃபிட் அந்த டேட் வரைக்குமான ப்ராஃபிட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட்டோட சேர்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். சரியா, நம்ம ஒரு சம் போடுவோம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். சம் பாருமா, பிரதீப், பிரகாஷ் அண்ட் பிரணேஷ் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஓகேவா, உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்குறேன். கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் டெப்டாஸ், ஸ்டாக், ஃப்ரீஹோல்ட் ப்ராப்பர்ட்டி, க்ரெடிட்டாஸ், ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் பிரதீப், பிரகாஷ், பிரணேஷ் இருக்கிறாங்க. பாரு, பிரதீப் டைஸ் ஆன் 31st March 2017 அண்ட் த பார்ட்னர்ஷிப் டீடு ப்ரொவைடட் தட். மேலே பார்த்துக்கோ, பேலன்ஸ் ஷீட்டு வந்து 31st December தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் அவர் இறந்து போனது 31st March இறந்து போயிருக்கார். அப்போ இவங்களோட அக்கௌண்டிங் இயர் என்னன்னு தான், ஆஸ் அ கேலண்டர் இயர் இல்லையா, ஜான் டு டிசம்பர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இவர் வந்து 31st March இறந்து போயிருக்கிறாரு. பாரு, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னு, த ஷேர் ஆஃப் த டிசீஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஷால் பி டேக்கன் அட் த பேலன்ஸ் ஆன் ஹிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஸ் அட் த டேட் ஆஃப் த லாஸ்ட் ஃபினான்ஷியல் க்ளோஸ் லெஸ் த வித்ராயல்ஸ் இஃப் எனி மேட் டு த டேட் ஆஃப் த டெத். ஏதாவது வித்ராயல்ஸ் எடுத்திருந்தால் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லுது. அடுத்தது பாருங்கள், தட் இஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் டு த டேட் ஆஃப் த டெத் டு பி கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரெசிடிங் இயர்ஸ் ப்ராஃபிட். இதை தான் நான் சொன்னேன் இல்லையா, ப்ராஃபிட் அப் டு த டேட் கேள்வி வந்து ப்ரெசிடிங் இயர் முந்தின வருஷங்களுடைய லாபத்தை அடிப்படையில் கொண்டு போய் நம்ம கண்டுபிடிக்கலாம், அடிப்படையில் கண்டுபிடிக்கலாம். Then the goodwill shall be taken at the once year's purchase of average profit of a 3 preceding years. Goodwill kandupidikka solirukku, shall be taken 1 year purchase thaan ketirukanga. Adutha paarenga, freehold property mattum shall be valued at 65,000. Yaarkanave asset la evlovuma irukku, 50,000 irukku, ipo nama 65,000 nu value pandrom. Adutha paarenga, the profit for 3 years ended 31st December கொடுத்துருக்குறாங்க. பாரு, 2014 ஒரு 4750, 15 ஒரு 5750, 16 7500. பாரு என்ன கேட்டிருக்காங்கன்னு க்வெஸ்சன், அசர்டைன் த அமௌண்ட் பேயபிள் டு த எக்ஸிக்யூட்டர் ஆஃப் பிரதீப் அண்ட் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த சர்வைவிங் பார்ட்னர்ஸ். அதாவது எக்ஸிக்யூட்டருக்கு எவ்வளோ கொடுக்க போறீங்கன்றதை கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ரிமைனிங் பார்ட்னர்ஸ், என்ன மீதி இருக்கிற பார்ட்னர் சர்வைவிங், மறுபடியும் சர்வை பண்ண போகிறாங்க இல்லையா அந்த பார்ட்னர்ஸோட. இப்போ பாரு, சொல்யூஷன் பார்ப்போம். ரிவல்யூஷன் அக்கௌண்ட் போட்டுக்கோ. ஃப்ரீஹோல்டு ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம எவ்வளோமா வேல்யூ பண்ணுறோன்னு போட்டிருந்தது 65,000. அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் 15,000 எடுத்தோம். வேறு எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல அட்ஜஸ்ட்மெண்ட்டில், அதனால் இதை என்ன பண்ணிடுறோம், ப்ராஃபிட்னு மூணு பார்ட்னர்ஸ்க்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்தாங்க. டு ப்ராஃபிட், பிரதீப்ஸ் கேபிட்டல், பிரகாஷ் பிரிச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பாரு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் த பேலன்ஸை எடுத்து எழுதுறோம்.
இல்லையா த கேபிட்டல் பேலன்ஸ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பிரதீப்க்கு 20,000 போட்டிருக்கேன் பிரகாஷ்க்கு 30,000 போட்டிருக்கேன் பிரணேஷ்க்கு 20,000 போட்டிருக்கேன் அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்னது ரீவல்யூஷனோட ப்ராஃபிட் பாரு பை ரீவல்யூஷன்னு அவங்களுடைய 5,000 பிரித்து போட்டிருக்கேன் தேர்டு ஸ்டெப் தான் என்னது ரிசர்வ்ஸ்னு சொல்லியிருக்கேன் அது போட்டிருக்கேன் பாரு பை ஜென்ரல் ரிசர்வ் 9,000 இருந்தது மூணு பேருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னால 3,000 போட்டிருக்கிறேன் அப்புறமா குட்வில் இந்த குட்வில் தான் நம்ம வந்து கால்குலேட் சரியா கீழே நான் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் ஒரு தடவை கவனிமா கால்குலேஷன் ஆஃப் குட்வில் கொடுத்துருக்குறேன் பாரு ப்ரெசிடிங் 3 இயர்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் ப்ராஃபிட் 3 வருஷத்தோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கோ டிவைடட் பை 3 போட்டுக்கோ அப்போ நான் 6,000 வரும் சரியாமா புரியுதா இதை எல்லாத்தையும் கூட்டினா 18,000 வருது 18,000 டிவைடட் பை 3 எனக்கு தான் 6,000 குட்வில் வந்து என்ன கேட்டிருந்தது சம்மில் என்ன கொடுத்துருந்தேன் 1 இயர் பர்ச்சேஸ் தான் அப்போ 1 × ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் அப்போ குட்வில் 6,000 இப்போ மூணு பேருக்கும் பிரிக்கும்போது 2,000 போட்டிருக்கேன்னா கேபிட்டல் ஓகேவா அடுத்தது லாஸ்ட் பாரு பிரதீப்புக்கு பை ப்ராஃபிட் அப் டு த டேட் ஆஃப் டெத் அப்படின்னு ஒரு 625 ரூபாய் கொடுத்துருக்குறேன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்றத ஒர்க்கிங்ஸில் கொடுத்துருக்குறேன் பாருமா கால்குலேஷன் ஆஃப் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப் டு த டேட் ஆஃப் டெத் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2016 பேஸ் இயராக எடுத்திருக்கிறேன் போன வருஷத்து 17 அவர் இறந்து போகிறாரு அப்போ 16 உள்ள ஒரு 7,500 ஒரு வருஷத்துக்கான ப்ராஃபிட் அப்போ 3 மாதத்துக்கு எவ்வளவுன்னு பாரு சரியா இது 1 இயர் அப்போ 12 மந்த்ஸ் டிவைடட் பை 12 × 3 போட்டேன் அப்போ 1,875 வருது இது யாருக்கு 3 பார்ட்னர்ஸ்க்கும் சேர்ந்து இல்லையா அதனால் அகைன் டிவைடட் பை 3 அப்போ என்ன வரும் 625 யாருக்கு பிரதீப் ஷேருக்கு மட்டும் சரியா இது 3 மந்த்ஸுக்கான ப்ராஃபிட் தான் 1,875 அதில் பிரதீப்போட ஷேர் எவ்வளவுன்னு பார்த்தா 625 அதையும் பிரதீப் கூட கிரெடிட்டில் ஏன்னா அவருக்கு தானே கொடுக்கணும் நம்ம இப்போ அப்போ இப்போ டோட்டலாக பாரு அவரோட கேபிட்டல் அவருக்கான ரிசர்வ் ரீவல்யூஷன் குட்வில் இது எல்லாத்தையும் இப்போ யாருக்கு கொடுக்கணும் த பிரதீப்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 30,625 யாருக்கு கொடுக்க போகிறோம்னா 2 பிரதீப்ஸ் எக்ஸிக்யூட்டார்ஸ் போட்டேன்னா 2 எக்ஸிக்யூட்டார்ஸ் அக்கௌண்ட்னு பிரதீப்க்கு நேராக போட்டு முடிச்சிடும் இதை தான் கேட்டிருக்க கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அஸ் அ டைம் த அமௌண்ட் பேயபிள் டு த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இல்லையாமா அதை போட்டேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணிடுறேன் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நல்லா கவனிச்சுக்கோ எப்பொழுதும் போல தான் கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அண்ட் பேங்க்கு டெப்டாஸ் ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் என்ன பண்ணு 65,000 போடு குட்வில் 6,000 போட்டுரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இவருக்கு கொடுத்ததை அசட் சைடில் 625 போடணும் ப்ளஸ் லயபிலிட்டி சைடில் பிரதீப்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அக்கௌண்ட்னு கண்டிப்பாக 30,625 போட்டுரு சரியா இன்னும் நம்ம பே பண்ணலைன்னு அர்த்தம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது 30,625 சரியா அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணேன்னா கரெக்டாக டேலி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்